ரீசெண்டாக நான் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில், இதோட ஃபாண்ட், இதோட நீங்கள் பண்ண டீசர், இதை அமைச்ச இடம், இத்தனை பத்திரிகைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ராஜேஷ்குமார் சார், கமல் சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஜெயிக்கும். ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார், நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன். எப்படி இந்த லைனை மிஸ் பண்ணோன்னு இருக்கு. இதில் வந்து ஒரு 10 கதை பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். கமல் சார், இந்த படம் ஹிட் ஆக போது இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகல கலாவல்லி ஆண்ட்ரியா, உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா. சார் ஒரு பாட்டு பாடுக்க காமிச்சார் இல்லையா, பார்க்க வந்து வாத் யாரோ அந்த மாதிரி, அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வேறு யாரும் அந்த மாதிரி பாட முடியாது. அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட அதை நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலே வேறு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன். கண்டிப்பாக ஷூர் ஷூர், நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுவார். ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும், நிறைய படங்கள் நடிக்கணும். சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி, நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, எல்லாமே உண்மை தான். நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜேகே சார், யூ ஆர் லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், பார்க்குறதுக்கு ஒரு ஆரியா மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ரெண்டாவது ஆரியா நீங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வரவேற்றிருக்கு. ரஜினி சார், அர்ஜுன் சார், பிரகாஷ்ராஜன், நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இடம்பெறணும். கண்டிப்பாக சார், நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார், கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஷூராக சார், இந்த விழாவோட முக்கியமான நாயகர், படத்தோட டைரக்டர், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம் நாம், அரைச்ச மாவதியம் ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்ருக்குறோம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு உண்மையிலே, நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த லைனை தேடினதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள். அடுத்தது ஆலி சார், உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் சார். ஆக்சுவலாக எப்படி இப்போ இன்றைக்கி உண்மையிலேயே பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. கேமராமேன் சார்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து, எல்லாருமே, ஆண்ட்ரியாலேருந்து, ரவிஸ்குமார் சார்லேருந்து, எல்லாருமே அருமையாக பேசினாங்க. அதில் ஹைலைட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர், அவங்களோட 50வது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக உங்கள் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவுலேயே இந்த ஒரு பாகுபலி அரண்மனை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக அது கண்டிப்பாக அமையும். ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு உங்களால் முடிஞ்சால் மே மாதத்துக்குள்ள, மே மாதம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க நீங்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார், நீங்கள் வந்து பாவலரோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும், உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.